வெல்கம் டு டர்போ டைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட் தொடர்ந்து பிளாட்டா தான் இருக்கு. ரெண்டு மூணு நாளாவே அப்படியே பிளாட்டா தான் இருக்குது. மார்க்கெட் கேப் அந்த 810 பில்லியன் டாலர்ல தான் இருந்துட்டு இருக்குது. எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆல் காயின்ஸும் ஃபிளக்சுவேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. நேற்று நைட்டு அமெரிக்க மார்க்கெட்ல இருந்து இன்னைக்கு பகல்ல எல்லா மார்க்கெட்டுமே பாசிட்டிவ்ல இருக்குது. இப்போ டாகி காயின் பார்த்தோம்னா அந்த எலன் மஸ்க்கு ட்விட்டர்ல சிஇஓ போஸ்ட்டை விட்டுருவாரு, வேற யாருக்காவது விட போறாரு, வேற நல்ல ஆள் பார்த்துட்டு இருக்காரு அதுக்கு சிஓக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த போஸ்ட்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறாருன்னு சொல்லி நியூஸ் வந்ததுலேருந்து ரொம்ப இறங்கிட்டு இருக்குது டாகி காயினு. டாகி காயினை பொறுத்த மட்டும் அவர் ட்விட்டரை வாங்கினவுடனே டாகி காயினை ட்விட்டரில் இன்டகிரேட் பண்ணுவார் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அது இது வரைக்கும் நடக்கலை, நடக்காது போல இருக்குது. அதனால் டாகி காயினு கொஞ்சம் ரொம்ப டல் அடிச்சிருச்சு. ட்விட்டரில் பிட்காயினு எத்திரியும் அதுக்கெல்லாம் ப்ரைஸ் இண்டெக்ஸை சர்ச் பண்ணால் ப்ரைஸ் வர்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ட்விட்டரில் சர்ச் பண்ணோம்னா சர்ச்சில் ப்ரைஸ் லிஸ்ட்டே வந்துடும், அந்த ப்ரைஸோட சார்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை ஆட் பண்ணதை அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. இருந்தாலும் அது யூசர்ஸுக்கு பிட்காயின்னு சர்ச் பண்ணாலே பிட்காயினோட சார்ட் வந்துடும், அதே மாதிரி எத்திரியத்துக்கு வந்துடும், இண்டெக்ஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த ட்ரோன் காயின் சிஇஓ ஜஸ்டின்சன் அவர் வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மேலே நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். பினான்ஸ் மேலே ஃபட் நியூஸ் நிறையா இருக்குது, நம்பிக்கை இல்லாத நிச்சயமற்ற நிலை இருக்குதுன்னு நியூஸ் நிறையா இருக்குது. மக்கள் நிறையா பினான்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பினான்ஸுக்கிட்ட ஜஸ்டின்சன் வந்து பினான்ஸுக்கு சப்போர்ட்டாக அறிக்கை விட்டுட்டு பினான்ஸ் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு அதுக்கு ஆதாரமாக 100 மில்லியன் டாலர் வந்து பிட்காயினில் பினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. பினான்ஸுக்கு தன்னுடைய சப்போர்ட்டை காமிக்கிறாரு. அப்புறம் அந்த எஸ்பிஎஃப் எஃப்டிஎக்ஸோட ஃபவுண்டரு அவரை வந்து நாடு கடத்துறது இன்றைக்கே நடந்துருது. அதாவது புதன்கிழமை அங்கே நைட்டு, இன்றைக்கி நமக்கு வேளாக்கிழமை பகலில் இப்போ நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவில் அறிவிச்சிட்டாங்க. பகாமஸ் நாடு வந்து முறப்படி ஃபார்மாலிட்டியெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாமல் அவரை அனுப்பி வைக்கிறாங்க. நாடு கடத்தல் சட்டப்படி முறப்படினால் லேட்டாகும், நாள்கள் ஆகும். ஆனால் அதெல்லாம் பின்பற்றாமல் அப்படியே அட்வோக்கா டெசிஷன் எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே பகாமாஸில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அங்கே எல்லாம் கோர்ட்லெல்லாம் கையெழுத்து போட்டார், அவர் எல்லாம் முடிஞ்சின்றாங்க. இப்போ வந்து எனி டைம் இன்னைக்கு போயிடுவார் அப்படின்னு அமெரிக்காவிலேயே அறிவிச்சிருக்கிறாங்க. அங்கே அமெரிக்காவில் மேன்ஹாட்டனுக்கு வந்துடுவார், அந்த மேன்ஹாட்டன் கோர்ட்டில் 48 hoursக்குள்ளே ஆஜர்படுத்துவாங்கன்றாங்க. 48 hoursன்றதை விட இன்றைக்கே ஆஜர்படுத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே அவரோட வக்கீல்கள், அவர் எஸ்பிஎஃப் வந்து மிகப்பெரிய வக்கீல்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, அவங்க ஏற்கனவே பேசி வச்சுருக்காங்க. இன்ஃபார்மலாக பேசி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அரைவல்லையே ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ்லேயே ஜாமீன் வாங்குற மாதிரி பேசி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி தெரியும். ஜாமீன் வாங்கி என்ன கண்டிஷன் வேணாலும் போட்டுக்கோங்க. ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால ரைட்டு, தொடர்ந்து கண்காணிப்புலேயே இருக்கிறதுனால எதுக்கு வேணாலும் தயார், உள்ளே இருக்காமல் வெளியிருக்கிறதுக்கு பேசி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் நியூஸ் வந்திருக்கு, இன்றைக்கி தெரியும். பகாமஸ் நாட்டில் அந்த ஜெயில் உலகத்துலேயே ரொம்ப மோசமான ஜெயில்னு சொன்னாங்க. இருந்தாலும் இவருக்கு ஓரளவுக்கு நல்லா தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் விட்டுருக்காங்க. இவருக்கு வந்து முடிஞ்சளவு நல்ல ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே மேன்ஹாட்டன் ஜெயிலும் ரொம்ப மோசமான ஜெயில் ரிப்போர்ட் விட்டுருந்தாங்க. இருந்தாலும் இவருக்கு ஜாமீனே கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது, பார்க்கலாம். அப்புறம் புதன்கிழமை ஒரு மைனிங் கம்பெனி கோர் சயின்டிஃபிக் அப்படின்ற மைனிங் கம்பெனி வந்து திவால் நோட்டீஸ் விட்டுருச்சு. அங்கே அமெரிக்கா அந்த மேலை நாடுகளில் தான் நிறைய மைனிங் கம்பெனி இருக்குது. அவங்கெல்லாம் பிட்காயினிங் மைனிங் பண்ணுறதுக்கே பெரிய கம்பெனி. அவங்க ஷேர் மார்க்கெட்லேயும் நிறைய கம்பெனிகள் இருக்குது. பிட்காயின் மைனிங்கே தொழிலாக வச்சு கம்பெனிகள் நிறைய இருக்குது. அவங்க நாஸ்டாக்ல ஷேர் மார்க்கெட்லேயே இருக்குது. ஏற்கனவே அமெரிக்க மார்க்கெட்டில் இந்த கிரிப்டோ சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் எல்லாம் இப்போ சமீபமாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஈடிஎஃப்பும் அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு மைனிங் கம்பெனி திவால் நோட்டீஸ் விட்டுட்டாங்க. அதனால் அந்த மைனிங் கம்பெனி சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் எல்லாம் அமெரிக்க மார்க்கெட்டில் அடி வாங்கிட்டு இருக்கு. நேற்று புதன்கிழமையும் ரொம்ப இறங்கிருச்சுன்றாங்க. அப்புறம் நேற்று இந்திய ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர் கிரிப்டோவாக நிறைய குறை கூறியிருந்தார். நைட்டே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது
அடுத்த பொருளாதார கிரைசிஸ் வந்ததுன்னா பெரிய பொருளாதார பிரச்சனைகள் ஃபைனான்சியல் கிரைசிஸ் உலகளவில் ஏதாவது வந்ததுன்னா அது கிரிப்டோ கரன்சியால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்லியிருந்தார் நேற்று. அதை வந்து கிரிப்டோவை சேர்ந்த ஒருத்தர் வந்து குறை கூறியிருக்காது, இது வந்து ரொம்ப மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட்டு, மற்ற நாடுகள்லாம் கிரிப்டோவை நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, இவர் வந்து இந்த மாதிரி எல்லா கிரிப்டோ கரன்சியும் இன்ட்ரின்சிக் வேல்யூ இல்லைன்னு ஒரேடியாக சொல்கிறாரு, கிரிப்டோ கரன்சி வந்து ஃபைனான்சியல் சிஸ்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறாரு. அப்படி கிடையாது, ஃபைனான்சியல் சிஸ்டத்தில் இன்ஸ்டெபிலிட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு எதிராக இது ஹெட்ஜாக செயல்படும். பிட்காயின் வந்து கரண்ட் ஃபைனான்சியல் சிஸ்டத்தில் இன்ஸ்டெபிலிட்டி அகைன்ஸ்டாக ஹெட்ஜாக இருக்கும், நல்ல ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் காயின் சுவிட்சு ஆப் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்குது, அதில் வந்து டெல்லி தான் டாப்பில் இருக்குது கிரிப்டோ அடாப்ஷனில், இந்தியாவில் டெல்லி தான் நம்பர் ஒன்னாக இருக்குது, ரெண்டாவது பெங்களூரு, மூணாவது ஹைதராபாத்து அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. காயின் சுவிட்சு ஆப் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து 8% பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாதி பேர் மொத்தத்தில் 18 வயசுலேருந்து 25 வயசுக்கு உட்பட்டவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து கிரிப்டோ அடாப்ஷன் டெல்லியில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரெண்டாவது பெங்களூரு, மூணாவது ஹைதராபாத் அப்படின்றாங்க. ஜெய்ப்பூரில் ஃபுல்லாக மீம் காயின்ஸ் தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயின்ஸில் பிட்காயின் தான் நம்பர் ஒன்று, பிட்காயின் தான் டாப்பு, அதுதான் அதிகமாக அடாப்ஷன் ஆகிருக்கு அப்படின்றாங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.